ஒரு வினோத சம்பவம். ஒரு மனிதன் ஒரு முழு நோக்கியா செல்போனை விழுங்கி உயிர் பிழைக்க அறுவை சிகிச்சை செய்ய காத்திருந்தார். 33 வயதான இவர் தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள பிரிஸ்டினா நகரத்தில் வசிக்கிறார். இவர் அந்த செல்போனை தனது வயிற்றிற்குள் 4 நாட்களாக வைத்திருந்தார். பிறகு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்தனர். அந்த செல்போன் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு பெரியதாக இருந்ததால் அவரது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமெனவும் கூறினர். உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய டாக்டர், ஒரு செல்போனை விழுங்கிய நோயாளி பற்றி எனக்கு அழைப்பு வந்தது. ஸ்கேன் செய்த பிறகு தொலைபேசி 3 பகுதிகளாக பிரிந்ததை நாங்கள் கவனித்தோம். அனைத்து பகுதிகளிலும் பேட்டரி தான் எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் அது வயிற்றில் வெடிக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தனர். வயிற்றை திறக்காமல் தொலைபேசியை மருத்துவ குழு அகற்ற எண்டோஸ்கோப் என்னும் சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி 3 தனித்தனி பகுதிகளாக பிரித்தெடுத்தனர். சுமார் 2 மணி நேரம் நடந்த அறுவை சிகிச்சையின் போது எந்தவித சிரமமும் இழாமல் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அந்த மனிதன் தொலைபேசியை எப்படி மற்றும் ஏன் விழுங்கினான் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அந்த நபர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.